ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா, நம்மளுடைய அம்மா பாட்டிலாம் வந்துட்டு நமக்கு நிறையா வந்துட்டு ரூல்ஸ் வந்துட்டு போடுவாங்க. ரூல்ஸ் மீன்ஸ் 6 மணிக்கு மேலே வந்துட்டு குப்பையை கொட்டாத, நகத்தை வந்து கடிக்காத, வீட்டுக்குள்ளே வந்துட்டு நகத்தை வெட்டாத, வீட்டு தாழ்பால் வந்துட்டு ஆட்டிக்கிட்டே இருக்காது, இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, சில பேர் வந்துட்டு காரணம் சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்துட்டு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்டோம்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்துட்டு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு எதையுமே ஒரு காரணம் இல்லாமல் சொல்லலை, செய்யலை. ஆனால் அந்த காரணத்தை நம்மக்கிட்ட அவங்க நேரடியாக சொல்லலை. ஏன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை வந்துட்டு காரணம் நேரடியாக சொன்னால் வந்துட்டு நம்ம அதை மதிக்க மாட்டோம், மாறு அதை வந்துட்டு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால அப்படி செஞ்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆறு நம்மளை மாதிரியே வந்துட்டு அந்த காலத்துலேயும் வந்துட்டு இருந்திருப்பாங்க. இங்கே சொன்னால் வந்துட்டு இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருந்திருப்பாங்க. அதனால் வந்துட்டு இவங்களுக்குலாம் இப்படி சொன்னால் தான் சரியாக வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு இதை செய்யணும், இதை செஞ்சால் வந்துட்டு இது நல்லது, அப்படி இது செய்யலை அப்படின்னா இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், இது வந்து அடிச்சிடும், அது வந்து அடிச்சிடும், இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க சொன்ன எல்லாத்துக்குமே, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணங்கள் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம தாழ்பால் வந்து நம்ம ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னா வந்து அம்மா வந்து சொல்லுவாங்க, ஏ அது மாதிரி செய்யாத, சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி தாழ்பால் ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய ஸ்க்ரூஸ் வந்துட்டு லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி லூஸ் ஆகிடுச்சுன்னா திருடங்க வந்து ஈஸியாக வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் சொல்லி வச்ச விஷயம் தான் தாழ்பால் வந்துட்டு ஆட்டாதுங்கிறது. அடுத்தது, வீட்டுக்குள்ளே நகத்தை வெட்டாத, வீட்டுக்குள்ளே நகத்தை வெட்டினீங்கன்னா வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம நகத்தை வெட்டும்போது அந்த நகம் வந்து தெரிச்சு எங்கே வேணும்னா விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நம்ம ஏதாவது உணவு பண்டம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த உணவு பண்டத்தில் விழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது அப்படி அதோட சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிறு கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதை தவிர்க்கிற விதமாக தான் இது இப்படி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நகத்தை வந்து கடிக்காத, தத்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகத்தை கடிக்காத ஏன் இது வந்துட்டு தத்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய நகை இடுக்கில் வந்து நிறைய அழுக்குகள் வந்துட்டு இருக்கும். அந்த அழுக்குகள் வாய்க்குள்ளே போச்சு அப்படின்னா நம்ம வயிறு கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வேற ஏதாச்சும் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதை தவிர்க்கிற விதமாக தான் நகத்தை வந்துட்டு கடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து உச்சி வெயிலில் கிணத்தை எட்டி பார்க்காத அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிணத்துல வந்து பொதுவாகவே விஷவாயுக்கள் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ உச்சி வெயில் சமயத்தில் அந்த சூரியனோட ஒளி அந்த தண்ணியில் டைரெக்டாக படும்போது அந்த விஷவாயுக்கள் மேலே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த சமயத்தில் நம்ம போய் எட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷவாயுக்கள் நம்மளை தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுற விதமாக தான் உச்சி வெயிலில் கிணத்தை எட்டி பார்க்காது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து நைட் சமயத்தில் குப்பையை வந்துட்டு வெளில கொட்டக்கூடாது, வெளில கொட்டினா வந்துட்டு லக்ஷ்மி போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பகல் முழுக்க வீட்டில் இருக்கிற நாம சின்ன சின்ன கோல்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருள், சின்ன பொருள் இதெல்லாம் வந்து வீட்டில் மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்துட்டு குப்பையோடு சேர்த்து அள்ளி நம்ம கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து அது மாதிரி எதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம நைட்டில் உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது. அதனால தான் நைட் சமயத்தில் குப்பையை வந்துட்டு கொட்டாதீங்க அப்படின்ட்டு சொல்லி வச்சாங்க முன்னாடி. அடுத்தது, புறா வந்துட்டு வீட்டில் வளர்க்கக்கூடாது, வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா குடும்பம் வந்து அழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துட்டு இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, புறாக்கள் வந்துட்டு பொதுவாக புறாக்களுடைய வாசனை பாம்புகளை வந்துட்டு ஈர்க்கும். புறா வளர்த்தோம்னா அப்புறம் புறா வந்துட்டு பாத்ரூம்லாம் போகும் இல்லையா. ஸோ பொதுவாகவே புறாவுடைய வாசனைகள், புறாவுடைய பாத்ரூம் அந்த கழிவுகளுடைய வாசனைகள் வந்து பாம்புகளை வந்துட்டு ஈர்க்கும். ஸோ இதனால் வந்துட்டு விஷப்பாய் பாம்புகள் வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக தான் புறாக்களை வீட்டுக்குள்ளே வளர்க்காதீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அடுத்து, நைட் நேரம் வந்துட்டு கீரையை சாப்பிடக்கூடாது, கீரையை சாப்பிட்டோம்னா வந்துட்டு யமனை கூப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கீரை வந்துட்டு பொதுவாகவே சீக்கிரத்தில் ஜீரணம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நைட் நேரம் நம்ம கீரையை சாப்பிடும்போது அது சீக்கிரத்தில் ஜீரணம் ஆகாமல் அஜீரண கோளாறு ஏதாவது வயிறு சம்மந்தமான கோளாறுகளுக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்துட்டு கீரையை சாப்பிட்டீங்கன்னா பகலில் மட்டும் சாப்பிடுங்க, நைட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, புளிய மரத்தை கீழே படுத்து தூங்கினா பேய் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நைட் நேரம் புளிய மரம் அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம உள்ளிழுக்கும் போது நமக்கு மூச்சு திணறல் வந்துட்டு ஏற்படும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளை ஏதோ போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும், மூச்சு விட முடியாமல் நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும், அதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு காரணம் வந்து இதுதான். அது கூட நம்ம வந்து அமுக்குனா பிசாசு வந்துட்டு அமுக்குது அப்படின்னு கூட நம்மளை சொல்லி பயமுறுத்தியிருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து இதுதான். அடுத்தது, முருங்கை மரத்தை வந்துட்டு வீட்டு வாசலில் வைக்கக்கூடாது, வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிற மரத்திலேயே ரொம்ப ரொம்ப சாஃப்டான மரம் வந்துட்டு முருங்கை மரம் தான்.
இந்த குழந்தைங்க வந்துட்டு அதில் அந்த கிளையை பிடிச்சி விளையாண்டா கூட டக்குனு கிளை உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு அது வந்துட்டு சாஃப்டான மரம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி விளையாடும் போது அந்த கிளையை பிடிச்செல்லாம் விளையாடும் போது ஏதாவது உடஞ்சா அவங்க மேலேயோ இல்லை வேறு ஏதாவது மேலேயோ விழுந்து ஏதாவது விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முருங்கை மரத்தில் வந்து கம்பளி பூச்சிகள் அதிகமாக வரும். ஸோ அங்கே வர கம்பளி பூச்சிகள் வீட்டுக்குள்ளேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால தான் முருங்கை மரத்தை வாசலில் வைக்காமல் பின்புறமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொண்ணுங்க வந்துட்டு முடியை விரிச்சு போட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க, தர்தரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சமைக்கும் போதோ இல்லை சாப்பாடு பரிமாறும் போதோ முடி வந்துட்டு அதில் விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பல பேருக்கு வந்துட்டு அந்த முடி வந்து சாப்பாடுலாம் பார்த்தோம்னா அருவறுப்பாக இருப்பாங்க, அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணுற விதமாக தான் தலைவரி குளமாக இருக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம், வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியோடைய காந்த சக்தி வந்து வடதுருவத்தை நோக்கி தான் இருக்குது. ஸோ வடக்கு பக்கம் நம்ம தலை வச்சு படுக்கும்போது அந்த சக்தியானது நம்ம தலையையும் மூளையையும் அதிகமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதன் காரணமாக தான் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வாழை இலை போடாமல் எந்த விசேஷமும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழை இலையில் வந்துட்டு இயற்கையாகவே ஃபினாலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்குது. தொடர்ந்து நம்ம வாழை இலையில் சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகமாகுது அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஸோ இதன் காரணமாக தான் வாழை இலையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கல்யாணத்துக்கெலாம் வந்துட்டு இன்வைட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நம்ம பத்திரிக்கை கொடுக்கும்போது தாம்பூலத்தில் வச்சு தான் கொடுப்பாங்க. டைரெக்டாக வந்துட்டு கையில் கொடுக்கறது வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு அந்த காலத்துலலாம் அந்த காலத்தில் செய்ய மாட்டாங்க, இந்த காலத்தில் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறாங்க. டைரெக்டாக கையில் கொடுக்காம அது மாதிரி தட்டில் வச்சு தான் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலலாம் வந்துட்டு இந்த அரிசி நெல் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்தா கூட முரத்தில் வச்சு தான் கொடுப்பாங்க. டைரெக்டாக வந்துட்டு அவங்களுக்கு கையில் கொடுக்க மாட்டாங்க, முரத்தில் வச்சு தான் கொடுப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, பணம் வந்துட்டு கடனாக வாங்கும்போது அவர் கொடுக்கும்போதும் கூட இந்த மாதிரி தட்டில் வச்சு தான் கொடுப்பாங்க. ஏன் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, கொடுக்குறவங்களும் வாங்குறவங்களும் பொருளாதார ரீதியாக வந்துட்டு ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் அது வந்துட்டு எங்கள் மனசில் கிடையாது, எங்கள் மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது அப்படிங்கிறத வெளிக்காட்டுறதுக்கு தான் அந்த மாதிரி செஞ்சாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக கையில் கொடுத்தோம் அப்படின்னா கொடுக்குறவங்க கை மேலேயும் வாங்குறவங்களுடைய கை வந்து கீழேயும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வேற்றுமை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினால தான் வந்துட்டு அந்த காலத்தில் இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த முறை தான் வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு விசேஷத்துக்கு கூப்பிடும் போதும் தாம்பூலத்தில் வச்சு கொடுக்குற வழக்கத்தை வந்துட்டு நம்ம பின்பற்றிட்டு வரோம். ஸோ இதுதாங்க இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.